Hi guys, welcome and welcome to Vetri Tamilan IPS Academy. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா தீரன் டெஸ்ட் பேட்ச் பார்ட் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஓகேவா? தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் வருவதே கனவு. அதான் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு அப்படின்றது வந்து வெறும் தூக்கத்துல வந்துட்டு போறதோ இல்ல நம்மளுடைய எய்ம் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு காண்றது கனவோ கிடையாது. அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒர்க் நம்ம என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் கனவு ஓகேவா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் 50% இல்ல 60% क्वेश्चन வந்து எங்க இருந்து கேட்பாங்க அப்படினா ஸ்கூல் books மீன் பண்ணி தான் வந்து கேட்பாங்க ஓகேவா? சோ 6th ல இருந்து 12th அந்தந்த சப்ஜெக்ட் கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கனா கேட்பாங்க. சோ அதனால தான் வந்து பாத்தீனா இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படினு சொல்லிட்டு சொல்றது ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படினு சொல்லி பாத்தீங்கனா just 500 rupees மட்டும்தான் எஸ்ஏ டெஸ்ட் பேட்ச் ஓகேவா? உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கனா அதாவது प्रीवियस क्वेश्चन அனலைஸ் பண்ணி இந்த இயர்க்கு எப்படி கேட்பாங்க books குள்ள இந்த மாதிரிலாம் क्वेश्चंस எடுத்து தான் கொடுத்துறோம். சோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா என்னதான் நம்ம வீட்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கோம் இல்ல இப்ப போய் நான் வெக்ஸ் பண்ண நேரத்துல வந்து போயிட்டு நான் இந்த எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணதா அப்படினா யோசிக்க வேணாம். நமக்கு டைம் இல்ல. அதனாலதான் நாங்க இப்பவே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கோம். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம காலத்தோட முன்னாடி வேகமா போறோமோ காலத்தையே நம்ம திரும்பி பாக்குற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கால்பர் பண்றதுக்கு முன்னாடியே சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு நம்ம எக்ஸாமுக்கு தயாராகிடணும். எல்லா வாட்டியும் பண்ற மிஸ்டேக் எது எது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அதுல இருந்து நம்மள ரெக்கவர் பண்ணிடணும் ஓகேவா? சோ இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படினு சொன்னா just 500 rupees மட்டும்தான் ஓகேவா? நம்மளுடைய கனவு அப்படின போது நமக்கு 500 ஓ இல்ல மத்த விஷயமோ நமக்கு பெருசாவே தெரிய கூடாது ஓகேவா? சோ டோட்டலா எத்தனை क्वेश्चंस வந்து இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா 3000 क्वेश्चंस வந்து இருக்கு ஓகேவா? நெக்ஸ்ட் எத்தனை டெஸ்ட் இருக்கு அப்படினு சொன்னா 40 வந்து 40 டெஸ்ட் வந்து இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இத அட்டெண்ட் பண்ணவே போதும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போற எஸ்ஏ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 90 அபோவ் அத கண்டிப்பா ফুল மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். எவ்வளவு கால் எவ்வளவு கட் ஆஃப் வச்சாலும் உங்களால எடுக்க முடியும். ஏன்னா क्वेश्चंसலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். வெல் ஸ்டாண்டர்ட் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வச்சு தான் நம்ம क्वेश्चंसலாம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஓல்ட் क्वेश्चन பேப்பர், प्रीवियस क्वेश्चन பேப்பர் இது வரைக்கும் பிசி எக்ஸாம்ல இல்ல எஸ்ஏ எக்ஸாம்ல எந்தெந்த क्वेश्चन எந்தெந்த மாடல்ல கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டிருக்காங்க எல்லாமே நம்ம படிச்சு தான். பட் நம்ம கேஷுவல் மிஸ்டேக் கேஷுவல் மிஸ்டேக்னு சொல்றோம். அது பண்ண கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படினா நிறைய டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணி பார்க்கணும். படிச்சிட்டா போதாது. சோ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண என்ன ஆகும்னா கேள்வி எந்த மாதிரிலாம் கேட்பாங்க, ஓ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க போல இருக்கு, இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும் போல இருக்கு, ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் வச்சு நம்மள கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்ற டவுட் எல்லாம் உங்களுக்கு எதுல கிளியர் ஆகும் அப்படின்னு சொன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணா மட்டுமே கிளியர் ஆகும். நம்ம எவ்வளவு நேரம் வேணா படிச்சுட்டு இருக்கலாம், படிச்சுட்டே கூட போகலாம். பட் நம்மள சோதிச்சு பார்க்கணும் ஓகே. செல்ஃப் எவாலுவேஷன் வந்து பண்ணி பார்க்கணும் ஓகேவா? டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இல்ல அப்படின்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க டெஸ்ட் மெட்டீரியல் உடைய சாஃப்ட் காபி வந்து தரோம். அது வேணும் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 ரூபீஸ் பே பண்ணி நீங்க அதோடைய சாஃப்ட் காபி வந்து வாங்கி வச்சுட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் அதான் நிறைய எங்கிட்ட புக்ஸ் கிடையாது, மெட்டீரியல் இல்ல, எதுவுமே இல்ல, எப்படி பண்றது அப்படின்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம சாஃப்ட் காபி வாங்கிங்க ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் மட்டும் தான். சோ அத படிச்சாவே போதும் நமக்கு ஓவராலா கவர் ஆயிடும். ஸ்கூல் books எடுத்து தான் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கவர் பண்ணிப்போம். சோ ஃபுல்லா அதுலயே இருக்கும் ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற எல்லாமே அதுல இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 14 ஜனவரி 14 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
எல்லா மாணவர்களும் பயனடைகிற விதத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நடக்குது, இந்த தேர்வு வந்து நடக்குது. தேர்வு நாள் என்ற வினாத்தாள்லாம் வந்து எதுல வரும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய டெலகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? தேர்வு முடிந்தவங்க அன்று மாலை விடைகள் வந்து பாத்தீங்கன்னா அதே டெலகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் சப்போ உளவியல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஜிபே பண்ண போறீங்களா, அந்த நம்பருக்கே கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டெஸ்ட் டேட் அட்மிஷன் என்னைக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னா இனில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்ப நீங்க 500 ஜிபே எப்படி பண்ண போறீங்க அப்படின்றத ப்ராசஸ் நான் சொல்றேன். பணம் அனுப்புமுறை. ஓகேவா? இந்த நம்பருக்கு வந்து சந்தோஷ் குமார் அப்படின்ற நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ். அது என்ன நம்பர்னா 8682989852. இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜிபே பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை டெலகிராம்ல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க லைஃபே மாத்தும் அப்படின்னு எல்லாத்து மேலேயும் நீங்க நம்பிக்கை வச்சா மட்டுமே அது முடியும். தேங்க்யூ சோ மச்.